சொந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமே வவராதே வினை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஆமாம், இறைவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எல்லா விஷயங்கள்லையும் நம்ம இத்தனை ஜெயித்து வந்திருக்கோம், இதையும் தாண்டி நம்ம வந்து நிச்சயம் ஜெயிப்போம். அதற்கு இறைவனுடைய துணை இருந்தால் போதும். அதை அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. தினமும் காலை 7:30 அளவில் உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமானது. அதுலேயும் விசேஷம், நான் எங்கே போகும்போதும் சார் இந்த குட்டி ஸ்டோரி நீங்கள் சொன்னல ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக இருக்குது சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. வரக்கூடிய 22 பௌர்ணமி அன்று விசேஷமான துர்கா சப்தசதி பாராயணம், 700 மந்திர ஸ்லோகம், மகாசண்டி பாராயணம், அதனுடன் சேர்த்து லலிதா திரிஷதி. இங்கே 700 ஸ்லோகங்களும் இந்த இடத்துல திரிஷதி 300 மந்திரங்களும் கொண்டது, ஆக 1000 மந்திரங்கள். ரொம்ப விசேஷகரமாக இதில் நிறையா பேர் பங்கெடுத்திருக்கு. நிறைய சக்தி, எல்லா சக்தியும் சேர்ந்து ஒன்று கூடும்போது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆமாம், நம்ம இந்து தர்மத்தில் இந்த வார்த்தைக்கு ரொம்ப மகத்துவமும் முக்கியத்துவமும் இருக்குது. எல்லா பூஜைகளிலையும் இதில் இந்த மந்திரத்தை சேர்க்கறது உண்டு. வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றபன் மேன்மைகள் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் நன்னாக இருந்தால் நாம் நன்னாக இருப்போம், நாம் நன்னாக இருந்தால் எல்லாரும் நன்னாக இருப்பாங்கிற இந்த கருத்துக்களை ஒத்து நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு உலக நலன் வேண்டி இந்த ஜபம் வந்து நம்ம பண்ணுறோம். நீங்களும் இதில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சார், நிறையா பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டவுட்ஸ் இருக்குது, என் ஜாதகம் எனக்கு சரியாக இருக்குமா, வாஸ்து ரீதியாக வீடு வந்து இப்படி இருந்துன்ட்ருக்கேன் சார், நிறையா இது செய்து கொள்ளலாமா, இப்படி உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரெடியாக இருக்காங்க. 7358409425 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழகாக வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளலாம், அவங்க கூட நீங்கள் தாராளமாக பேசலாம். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தோட நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். சரி, என்ன நாள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸ். பொதுவாக ஆன்மீக டிப்ஸில் ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லும்பொழுது அது ரொம்ப பயனுள்ளதான சில விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் திருமணம் வர வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாள். இந்த திருமணம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு உண்டான அற்புதமான கேள்வினா, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க, அழகாக அந்த வெத்தலையை சுருட்டி அந்த வெத்தலையில் மஞ்சள் நூல் வச்சு கட்டி 21 மாலை, 21 மஞ்சள் வச்சு மாலை வெத்தலை, அதுக்குள்ளே விரலி மஞ்சள், விரலி மஞ்சளை அப்படியே மடித்து அந்த வெத்தலையை மடித்து மஞ்சள் நூல்னால் கட்டணும். அப்படி 21 மாலை, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 21 வாரம் இதை கோயிலில் சுவாமியினுடைய பாதத்தில் போட்டுடலாம், அம்பாளுடைய பாதத்திலே போட்டுடலாம், ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வர வேண்டும் வரனை அள்ளித்தரக்கூடியவள் துர்கை, திருமண வரனை தருவார். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லையா? பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, அதற்குண்டான விசேஷங்களை பற்றி பார்க்க போகிறாங்க. 18/8/2021 ஸ்ரீபிளவ வருஷம், ஆவணி மாதம், 2ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கார்த்திகை, ரோஹிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 11 முதல் 12 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா சர்வ ஏகாதசி. இந்த சர்வ ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷகரமான திதி. ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஒரு தடவை நாராயண 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 நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். என்னுடைய அனுபவத்தை நான் ஒரு தடவை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரியவா, அதாவது ரொம்ப வருத்தத்துக்குரியவானா தன்னுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது, அவ்வளோ கஷ்டத்தைப்பட்டுருக்கா, வருத்தம் அவ்வளோ வருத்தங்கள் ஏற்றுன்ருக்கா, ஆனால் என்னமோ அவளுக்கு வசதி வாய்ப்புகள் குறையாக இருந்துகிட்ருக்கு, பெரிய பரிகாரங்கள்லாம் அவளால் பண்ண முடியல, பெரிய பரிகாரங்கள் பண்ண முடியல, ரொம்ப மன சங்கடப்பட்டு ஒரு தடவை நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம், அவள் வந்து நேரில் பார்த்துட்டு
கேட்டிருந்தா சார் நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய பூஜைகள்லாம் நிறையா செலவாகுமே, நான் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ அவளுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், இதுக்கு இணையாக ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய ஏதாவது ஒன்று சொல்லித்தரேன், ஆனால் கொஞ்சம் செலவாகவும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். ஓ தாராளமாக பண்ணிக்கிறவங்க என்ன சொல்லுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம், சிம்பிளாக இருந்தால் ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஏகாதசி தினத்தன்னைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 12 அல்லது 13 பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கிக்கோங்க. அந்த புஸ்தகத்தை வாங்கி கிருஷ்ணர் கோயிலுக்கு முன்னாடி வரக்கூடிய குழந்தைகளுக்கு இதை கொடுங்கோ அப்படின்னு சொன்னேன். இதை அவள் என்ன பண்ணால் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் கொடுத்தா, உண்மையாகவே சொல்கிறேன், இது எப்படி ஒரு ருத்ர ஏகாதசி பண்ண பலன் கிடைக்கிறதோ, அதே போன்று பார்த்துட்டுன்னா ஒரு விஷ்ணு சாஸ்திரநாம படித்த பலன் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு பெரிய பலன்கள் அவளுக்கு கிடச்சிது. மனசு சந்தோஷப்பட்டா, இது பெரிய செலவில்லைன்னு சொல்லிட்டு இப்படியே 9 வாரம் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தா, இன்றைக்கி கிட்டத்தட்ட அவள் குறைஞ்சது பார்த்துட்டேன்னா ஒரு 500லிருந்து 1000 பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தா, நான் சொன்னது அவகிட்ட வெறுமனே 12-13 பேருக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி 1000 பேருக்கு அவள் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், அவளுடைய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு, வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்களேன், பகவான் எப்படி எப்படி ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றுறாருன்னு பாருங்கள். பூஜை புனஸ்காரங்களுக்கு இணையான சக்தி நம்ம இன்னொருத்தர் நாராயணாயனமகன்ற நாமத்தை படித்தாலோ, பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு நம்ம உதவிகரமாக இருந்தாலோ, அது பெரிய புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. அதுதான், அதனால்தான் பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பார்த்துட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு முன்னாடி போகும் பொழுதோ இல்லை பேசும் பொழுதோ, அவா சிவா சிவசிவா முருகா நாராயணா ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தை இல்லை, பலமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை வந்து பார்த்தோம். சரி, இன்றைக்கி வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உன்னதம். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துறது, ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது, உடல் ரீதியான உபாதை கொண்ட காலகட்டமாக இருந்துன்னு இருக்கங்காட்டி, யாருக்கெல்லாம் அந்த உடல் உபாதைகள் இருக்கோ சரியான மருத்துவத்தை அணுகி, அது மட்டும் இல்லாத ஆஞ்சநேயர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய நினைவுகள் கொண்ட தினம். அதாவது இந்த உலகத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், மகான்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவா, அதே போன்று தேசபக்தி கொண்ட மகான்கள் அப்படிங்கிறது அதுவும் பெரிய பலத்தை கொண்ட ஒரு முக்கியத்தை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகான் அப்படின்னு சொன்னால், அந்த மகான் மகா ஆத்மாவாக இருக்கும் பொழுது, பெரிய ஆத்மாவாக இருக்கும் பொழுது தான் அது பிரத்யேகமாக உலகத்தை பூரா ஈர்க்கக்கூடிய சக்திகள் கொண்டதாக மாறும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட மகானில் சுபாஷ் சந்திரபோஷை நம்ம வந்து நிச்சயமாக எடுக்கணும். வீரம், நம்ம வாழ்க்கையில் தைரியம், இந்த நாட்டிற்காக தன்னையே கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இன்றைக்கி இராணுவத்தை திரட்டி அந்த இராணுவ போர்க்களமாக மாற்றி இந்திய நாட்டுக்காக அவர் பெரும் பாடுபட்டிருக்கார். முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு சமயம் 1939 நேதா சுபாஷ் சந்திர போஸை வந்து, நீங்கள் மதுரைக்கு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுருக்கார். அவர் நிச்சயமாக நான் வரேன்னு சொல்லி அவர் மதுரைக்கு வரார். மதுரையில் அந்த மேடையில் பேசும்பொழுது, ஏன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து மிகப்பெரிய ஒரு மகான், அவரும் இவரும் ஒரே மேடையில் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அரிதான ஒரு விஷயம். சரி, அந்த இடத்துல அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, எனக்கு அடுத்த பிறவி அப்படின்னு ஒரு பிறவி வந்ததுன்னா, நான் நிச்சயம் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய தேசபக்தி கொண்டவர்கள், மிகப்பெரிய மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்டதும் பார்த்ததும் அவங்க சொன்ன விஷயம்தான் சொல்ல முடியும். இன்றைக்கி அவருடைய நினைவை கொண்ட நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் அவரை மனதில் ஏற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு, இந்த நாட்டிற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நம்ம செய்யக்கூடிய சேவைகளை மேலும் 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 நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லி, சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், பாப்பா 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்தது சார், ஆனால் என்னமோ தெரியல உடல் உபாதைகள் தான் இருந்துகிட்டே இருக்குது.
முந்தி மாதிரி என்னுடைய உடல் ஆரோக்கியம் பெறுறது கிடையாது. என்னமோ எந்திரிக்கிறேன், பண்ணுறேன், எல்லா காரியமும் செய்கிறேன், இருப்பினும் உடம்பு உபாதைகள் இருந்துருக்கு. ஒரு 2-3 நாட்கள் மட்டும் இந்த மாதிரி உபாதைகள் என்பது இருந்துருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மாறிடும். நட்சத்திரங்கள் மாற மாற பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, மேலும் அந்த பிஸ்னஸை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெரிந்தவர்கள், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்கள் நம்ம பார்த்து ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து செய்வோம். நேரம் நன்னாக இருந்தால் காரியம் வெற்றி பெற்றோம். நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்னதான் நல்ல காரியங்கள் பண்ணாலும் பாதிக்கிறதே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். கவலையே படாதீங்க, முயற்சி செய்யுங்க, பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவா இப்படி பேசுகிறா, அவள் அப்படி பேசுகிறா, இந்த மாதிரி அவள் சொல்கிற, இந்த மாதிரி அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு பல பேர் பேசக்கூடிய வார்த்தைகளை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க. நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமநாம வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, பணிவோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இது ஓகே, இது ஓகே இல்லைன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்குவா, இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்குவா, கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்க, தங்கம் சம்பந்தமான வேலை பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு முந்தி இல்லைன்னு வருத்தப்பட்டது, இப்போ வேலை வாய்ப்பு கூடி வரும்போது ஆட்கள் கிடைக்கலையேங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். பண வரவுகள் தேடி வரும். முயற்சி செஞ்சால் பலன்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, சுபமான நாள். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றிகரமாக இருந்துருக்கும். சில முயற்சிகள் அப்பப்போ தடைகள் ஏற்படும் போது ஒரு பாடங்கள் அதில் கற்பிப்போம், சரி திருப்பியும் நம்ம நல்லபடியான மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபார விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களில் எடுத்து வைத்த காரியங்கள்லாம் நன்மையை புரியக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க உங்களை கிண்டல் கேலி பேசுகிறாலும் கவலைப்படாதீங்க. அவள் பேசும்போது நம்ம ஜெயித்து காமித்தே ஆகணுங்கிற வைராக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த வயசாயிடத்து எனக்கு யார் வேலை கொடுப்பான்னு கவலைப்பட்டு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்புகளும் கூடி வரும். கோபத்தை குறைத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, யதார்த்த அசதி இருக்கும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் வேக வேகமாக சில விஷயத்தை செய்வேன். ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டுல என்னமோ தெரியல, முடியறதில்லைன்னு யோசிப்பேன். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாள். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லா காரியத்தையும் நிதானமாக பண்ணுங்கோ, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பேர் உங்கள்கிட்ட நல்லா முன்னாடி பேசுவாள், பின்னாடி போய் தப்பாக பேசுகிறதுக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும். சரி, இந்த பேர் பதவி இதற்கான விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும். தெய்வபக்தி கூடி வரும். வீட்டில் எதேனும் மேலே மாடி எடுக்கிறது, இல்லை புதுசாக வீடு கட்டுறது, இது போன்ற விஷயங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடுங்க. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நிறைவாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. விடாத முயற்சி பண்ணுவீங்க, நல்ல பலன்கள் உண்டு. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருக்கு சின்ன உபாதைகள்னால் உடனே ஐயோ வாளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப தூரத்து உறவில் யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் அவளுக்கு உண்டான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, துளாராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் யாரேனும் உதவி கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு உதவி தேவைன்னா மற்றவா பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய பரிதாபப்பட்டு இதை செய்து கெட்ட பேர் தான் எனக்கு வந்திருக்கு சார், ஆனாலும் தெரில, நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். தப்பே கிடையாது. உங்களுடைய குணாதிசயத்தை நீங்கள் மாற்றிக்கவே மாற்றிக்காதீங்க.
மற்றவா என்ன வேணால் சொல்லட்டும், உங்களால் முடிஞ்ச உதவிகளும் சத்காரியங்களும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிலம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, தெய்வாதீனமாக நான் ஒன்று நினச்சேன், இப்படி கிடச்சிது, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், இது நடந்தது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். கட்டின்னு இருக்கிற கோயில், கட்டின்னு இருக்கிற வீடு, ஏதேனும் ஆஃபீஸ் கட்டின்னு இருக்கோம், இடம் வாங்குகிறோம், இந்த மாதிரி விஷயங்களில் முழு மூச்சாக இறங்கி அதற்குண்டான பண தேவைகளை பூர்த்தி செய்து அதற்குண்டான சரியான ஒரு நபர்கிட்ட கேட்டு அதை வாங்கி நீங்கள் உங்களுடைய காரியத்தை முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சி, புதிய தொழில் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். ஒன்றுக்கு நூறு முறை நம்ம கூட்டுத் தொழில் பண்ணும்போது பார்த்து செய்து கொள்வது நல்லது. பண விஷயத்தில் ஏமாறவும் படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, சக்திமயமான நாள், பக்திமயமான நாள்னு சொல்லுவா. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்கிற கவலைகள் இருக்கும் காலை வேலைகளில், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒன்று சொல்ல, கூட இருக்கிறவா எதிர்மறையான விஷயங்கள் பேச, என்னடாப்பா அது வாழ்க்கை பூரா இப்படி பிரச்சனை இருக்கேன்னு வருத்தப்படுவேன். கொஞ்சம் நேரத்தில் மாறிடும், கவலைப்படாதீங்க. யதார்த்த விஷயத்தை பெருசாக நினைக்காதீங்க. இதுவும் மாற்றங்கள் அடையுன்றது யோசனையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக, தோட்ட சம்பந்தமாக, இது சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. இத்தனை நாள் பணத்தை கொடுத்துட்டு திருப்பி தரவே மாட்டேங்கிறாளேன்னு வருத்தப்படுவேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பரவாயில்ல, இனியும் பொறுமையாக இருங்க, காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளால் முடிஞ்சால் அதை எடுக்கணும், முடியல அப்படின்னு சொன்னால் விட்டுடணும். இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சால் செய்யணும், செய்யாட்டு விட்டுடணும். அதே சமயத்தில் எல்லா விஷயத்திலும் பயப்படவும் கூடாது. இது என்னால் முடியாது, முடியாது, முடியாதுங்கிற வார்த்தை முடியாத பொழுதுதான் இருக்கணுமே தவிர, முடிந்த வரைக்கும் அந்த காரியத்தில் செயல்பட்டிங்கன்னா கைகூடி வரும்னு சொல்லுவாள். இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக பார்த்தோன்னா கொஞ்சம் விரயங்கள் சுப விரயமாக இருக்கணும். அந்த விரயம் வீட்டுக்காகவோ, அல்ல மருத்துவத்துக்காகவோ, குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ, இல்லை ஏதான பொருட்கள் சேமிப்பறதுக்காகவோ இருந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வீகமான எண் ஆறு நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே, நல்ல நட்புகள், அந்த நட்பின் மூலமாக நம்மளுடைய குணாதிசயம் என்னென்னு மற்றவா நிர்ணயிப்பாலாம். உண்மைங்க, நீங்கள் சேரக்கூடிய ஆள், பேசக்கூடிய விஷயம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பிரதிபலன், இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் நல்ல நண்பர்கள் நல்ல விஷயத்தோடு சேர்ந்து பேசும்போது நல்லதே கூடி வரும். தெய்வீகம் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு கண் மாறி, அது என்றைக்குமே ஒரு நல்ல வழியில் தான் உங்களுக்கு வழி நடத்தும் அப்படின்னு சொல்லுவாள். டெய்லி இறைவனுடைய தரிசனமும் இறைவனுடைய வழிபாடும் உங்களுக்கு மனதில் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக நினைக்கவே நினைக்காதீங்க. இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் இதை விட பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம், இது பெருசே கிடையாதுன்னு சொல்லுங்க. லாபத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக உங்கள் தொழிலில் நீங்கள் லாபம் ஈட்ட முடியும். உங்கள் ராசிக்கு இருக்கிற பலம் மற்ற ராசிகளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட தோஷமும் உங்களை பாதிக்காதுங்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெயித்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாகும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நேர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், பார்ப்போம் ஒரு கை இதுதானே, இன்னும் ஜெயிப்போம், இன்னும் ஜெயிப்போம், இன்னும் ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூண்டி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயம், நல்ல மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நம்ம இது செய்யலைன்னா இது தப்பாக இருக்குமோ, சரி இதை செஞ்சுருந்தால் இது சக்ஸஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு தொழில் ரீதியாக எது சரி எது தவறு, எது சரி எது தவறுன்னு பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். அது நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலையை சிற்பி செய்யும் பொழுது, அதை செதுக்கும் பொழுது இந்த சிலை இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறது அவர் மனதில் இருக்கக்கூடியது பிரதிபலிக்கும். ஆனால் நீங்களே உங்களை செதுக்கி கொள்ளும் பொழுது நிச்சயமாக நான் நன்னா தான் வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே கூடி வரும் இல்லையா. அதே போன்று தான் நீங்கள் எடுத்த காரியத்தை ஒவ்வொன்றாக செதுக்கி அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
இடையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நமக்குன்னு ஒரு வீடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், நமக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்குன்னு ஒரு செல்வம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சிட்டுருக்கு. செலவுகள் தான் சார் நான் ஜாஸ்தியாகிட்டுருக்கு, செலவுகள்லாம் தீரணும், எனக்கு வீட்டில் மகாலட்சுமி நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அம்பாளுக்கு நீங்கள் அதற்குண்டான மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக காரியங்கள் நடக்கும். நிறையா பேர் கேட்குறது உண்டு சார், மந்திரத்தில் போய் மாங்காய் விழுகுமா, மந்திரம் சொன்னால் காரியம் நடக்குமா? மந்திரம் சொன்னால் இல்லை, இவங்க உழைக்கிறாங்க, இந்த உழைப்பு கேற்ற பலத்தை தரக்கூடிய அற்புதமான சக்தி அதிர்வுகள் இருந்ததுன்னா இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருந்துருக்கும். இது மந்திரமாக எடுத்துக்கொள்ளாதல், மந்திர சொல்லாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை, இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பத்மாசனே பத்மகரே லக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரம், பத்மாசனே பத்மகரே லக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் விடாது மனசில் சேன் பண்ணிகிட்டே இருங்கோ, லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை சேன் பண்ண உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக உங்களுக்கு ஒவ்வொரு விசேஷங்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நம்ம எடுத்து சொல்ல இருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்குண்டான அற்புதமான நிகழ்ச்சி. வரக்கூடிய 22, இந்த 22 அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள், துர்கா சப்தசதி பாராயணம், தேவி மகாத்மீகம் சண்டி பாராயணத்தோடு சேர்ந்து லலிதா திரிசதி. இதில் உங்களுடைய பெயரும் பதிவு செய்து கொள்ள எனக்கும் அர்ச்சனை பண்ணணும் சார். என்னுடைய நட்சத்திர ராசி எதுன்னு சொல்கிறதுக்கு 7397394829 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.